ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ಪಂಡರೀಕ ವಾಸ ಪಂಡರೀಕ ವಾಸ
அவளுடைய பிரேம பக்திக்கு பாண்டுரங்கன் அங்கீகாரம் கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஒரு சந்தர்ப்பம் ஞானேஸ்வர மகாராஜ் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ண வரும்பொழுது யோக பீடத்தில் இருக்கிற பாண்டுரங்கன் ஏதோ எழுதிட்டு இருக்கார். எழுத்தோலையும் எழுத்தானையும் வச்சுட்டு ஏதோ எழுதுறார். கிட்டக பாண்டுரங்கன் கிட்டக ஞானேஸ்வரர் வந்த உடனே பகவான் மறைச்சுட்டானார். என்னன்னு கேட்கிறார் ஞானேஸ்வரர். ஒண்ணுமில்லைங்கிறான் பகவான். சத்தியம் பிதாதும் சத்தியவிரதம் சத்தியபரம் திருசத்தியம்னு பகவான் சத்தியனாவே சத்திய சப்தத்தினாலேயே பாகவதத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்பேற்பட்ட பிரபு நீரே பொய் சொல்லி காமிக்கலாமா? நீங்கள் எழுதின ஏதோ பண்ணேன்னு பார்த்துட்டு தானே நான் கேட்குறேன். என்ன எழுதினேன்?
உடனே பகவான் எழுதின எழுத்தோலையும் எழுத்தானையும் காமிச்சார். அத ஞானேஸ்வர மகாராஜ் பார்க்கிறார். துஜே சரணி காலின மிட்டி சடனாகி சடனாகி சடனாகிரே வைக்கும் தினநாதா சக்கரபாணி 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 தினநாதா சக்கரபாணி. உன்னோட சரணத்தை நான் திருவடியை நான் கெட்டியமா பிடிச்சுட்டேன், நான் உனக்கு வைகுண்டம் கொடுத்துறேன், என் காலை விட்டுடுன்னு நீ சொன்னாலும் உன் காலை விட மாட்டேன், எனக்கு வைகுண்டம் வேண்டாம், உன் திருவடி சர்வபாவ காயின நாம சர்வ பிரகாரத்தினாலையும் உன்னுடைய நாமத்தை தான் நித்யபாய வந்தின மாதா. உன்னுடைய திருவடிய சரணாகதி பண்ற சகா தூச்சி வைகுண்டம் கொடுத்தா கூட விட மாட்டேன், உன் நாமத்தை சொல்லுவேன், சர்வ பிரகாரத்தினாலையும் உன் நாமத்தை தான் சொல்லுவேன், உன்னுடைய சரணத்தை ஆசிரியிருப்பேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்? சகா தூச்சி ஆத்மாரா, நீ என்னுடைய சகா இல்லையா? சகான்னா என்ன? உபனிஷத்து சொல்றதே அந்த ஆத்மஸ்வரூபம், அந்தர்யாமி இல்லையா? உன்னை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு கேட்டார் துருவஸ்வாமி. விஸ்மரியதே கிருதவிதா கதமார்த்தமந்தோ அப்படிங்கிறார் துருவஸ்வாமி. பகவான ஸ்தோத்திரம் பண்ணும்போது உன்னை எப்படி மறக்க முடியும், எல்லாரும் மறந்து ஞாபகப்படுத்துறதுன்னு ஒரு காரியம் வச்சுட்டு இருக்காளே. பகவன் நாம சொல்றது, கோவிலுக்கு போய் பகவானை ஞாபகப்படுத்திக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு, பகவானை தியானம் பண்றதுன்னு ஒரு காரியம் வச்சுட்டு இருக்காளே, அது அவளால எப்படி பண்ண முடியறதுன்னு கேட்கிறான் துருவஸ்வாமி. படிலே வளன இந்திரியாசகளா பவத்தோ நிராள நாகி துஜா. இதுதான் துகாராம் மகாராஜ் சொல்றார். எல்லாரும் பூஜை ரூம்னு வச்சுட்டு அங்க ஒரு தர்பாசனம் போட்டுண்டு, அதுக்கு மேல மாந்தோல போட்டுண்டு, அதுக்கு மேல ஒரு கம்பளிய போட்டுண்டு உட்கார்ந்துட்டு தியானம் பண்றது, பகவானை தியானம் பண்றது, மெடிடேஷன் பண்றதுன்னு ஒரு காரியம் பண்றாளே, அது மாதிரி எனக்கு பண்ண வரலங்கிற, எனக்கு பண்ண தெரியல. ஏன் பண்ண தெரியலன்னா, வா 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் 55 நிமிஷம் உன்னை மறந்துட்டு சுத்தரா, 5 நிமிஷம் உன்னை நினைக்க ட்ரை பண்றா, 5 செகண்டு கூட எனக்கு உன்னை மறக்கவே முடியலையே. நான் மறந்தா தானே தியானம் பண்றது. பாவத்தோ நிராள நாகி துஜா, அதுதான் துருவஸ்வாமி கேட்கிறார். விஸ்மரியதே கிருதவிதா கதம் ஆர்த்தவந்தோ. பகவான் பண்ற உபகாரத்துக்கு யாராவது மறக்க முடியுமா? ஒரு 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 ஆடு மாடு மறிச்சு போயிடுது, செத்து போயிடுதுன்னு ஒரு வயக்காட்டில் தூக்கி போட்டா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள 1000 கழுகு வந்து கொத்துறது. 2 மணி நேரத்தில் அதே வயக்காட்டுக்கு பக்கத்தில் ரோடுக்கு பக்கத்தில் மரத்தடியில் கீழே ஒரு துண்டை போட்டுண்டு, ஒரு துண்டை அப்படி சுருட்டி தலைக்கு தலகாணி மாதிரி வச்சுண்டு 6 மணி நேரம் அசங்காமல் ஒருத்தன் தூங்குறான், ஒரு குருவி கூட கொத்த மாட்டேங்குது. மரிச்ச உடம்பு போட்ட 2 மணி நேரத்தில் 1000 கழுகு வருது. 6 மணி நேரமா கட்ட மாதிரி தூங்குறான், ஒரு குருவி கூட கொத்தல.
ஏன் குருவி கொத்தல்லேங்கிறார். துருவசுவாமி சொல்றார், ஜீவஸ்வரூபியா பகவான் ஒரு குருவி கூட கொத்த முடியாதபடி தடிய கையில வச்சுன்னு காப்பாத்துறாங்கிறார். தூங்குறவனை கூட காப்பாத்துறான் பகவான். விஸ்மரியதே கிருதவிதா கதம் ஆர்த்தபந்தோ. உன்னை எப்படி மறக்க முடியும்? உன்னை ஏன் மறக்க முடியாதுன்னா, உலகத்துல சௌக்கியமா இருக்கிற பிரிந்தான் எல்லாரும் இருப்பான். உடம்புல கொஞ்சம் விகாரம் வரட்டும், அழுக ஆரம்பிக்கட்டும், ஜலம் சொட்டட்டும், விரல்கள்லாம் அழுகி போய், விரல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதே தெரியாம அப்படியே போய் உள்ளங்கை மிச்சம் இருக்கும், காலிலையும் விரல் இருக்காது, உடம்பு முழுக்க ஜலம் சொட்டின்றே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இவனுக்குன்னு படுக்க தனி, சாப்பாடு தனி, பிளேட்டு தனி, ஸ்பூன் தனி, டம்ளர் தனி, அப்புறம் ஃபேன் தனி. இவன் தொட்ட வஸ்துவை யாரும் உபயோகப்படுத்த மாட்டான். 40 வருடம் குடும்பம் நடத்தின சம்சாரம் கூட தொடமாட்டான். 40 வருஷமா சேர்ந்திருந்த மனைவி கூட தொடமாட்டா, உடம்பு அழுகினா. பந்துக்கள் கிட்டக்கு வரமாட்டா, குழந்தைகள் வரமாட்டா. இத்தனை சரீர பந்துக்களும் அழுக ஆரம்பிச்ச உடனே ஓடி போயிடுறாளே, அழுகின உடம்புல கூட நான் உன்னை விட்டு போமாட்டேன்னு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கியே நீன்னார். அழுகின உடம்புல கூட உன்னை விட்டு நான் போமாட்டேன்னு ஜீவஸ்வரூபியா உள்ள உட்கார்ந்துருக்கியே. சகா தூச்சி ஆத்மா ராம தீனநாதா, ஒண்ணுமே இல்ல அப்படின்னுட்டா பகவான் தானே கேத்தி. தீனர்களுக்கு கிருபை பண்றதுனாலதான் பகவானுக்கு பக்தவத்சலன்னு சொல்றோம், தீனபந்துன்னு சொல்றோம், தீனதயாளுன்னு சொல்றோம். தீனநாதா சக்கரபாணி, இவ்வளவு அருமையான அபங்கத்தை ஞானேஸ்வர மகாராஜ் பார்த்துட்டே வரார். யார் எழுதினார்னு, தாசி ஜனி வித்யானி, ஜனாபா எழுதியிருக்க, ஜனாபாயோட பாண்டுரங்கனுடைய கருணையை பார்த்து ஞானேஸ்வர மகாராஜுக்கு கண்களில் தாரதாரியா கண்ணீர் வருது.